பீஃப் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செம மாசா இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. தளபதி விஜய்க்கு நாளைக்கு பிறந்த நாள். இதை கொண்டாடும் விதமாக பீஃப் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு வார காலமாகவே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன் மோட்ல தாங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக பீஸ் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரசிகர்கள் எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு ஷெட்யூல் தாங்க முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தளபதி விஜய் கெத்தா மாசா ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஃபார்மல்ஸ் பேண்ட்டும் ஷூவும் போட்டுக்கிட்டு ஸ்லீவ்லெஸ் பனியனோட ஹாலிவுட் ஸ்டைலில் செம்ம கெத்தா போஸ் கொடுத்துருக்காரு தளபதி விஜய். அவரை சுற்றி கண்ணீர் போக கொண்டு வீசியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கம் புகையாக இருக்குது. ஒருவேளை படத்தில் தீவிரவாதி கும்பலை பிடிக்கிறதுக்கு விஜய் சார் சும்மா கூலாக போகிற மாதிரி இந்த சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். பீஸ் திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. நெல்சன் திலீப் குமார் முதல் முறையாக தளபதி விஜய் இயக்குறாரு. விஜய் சாரோட முதல் முறையாக பூஜா ஹெக்டே ஜோடியாக நடிக்கிறாங்க. பொதுவாக விஜய் சார் நடிக்கிற படங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படம் ரிலீஸுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் பீஸ் திரைப்படத்தில் அப்படி நடக்கலை. ரொம்பவே சீக்கிரம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா பீஸ் திரைப்படம் 2022 பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. பின்னாடி கிரவுட் வர வர நம்ம அப்படியே கேட் மேல ஃபுல்லா சாஞ்சிரும். அவன் கேட்டை திறக்கும் போது ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் எல்லாம் கீழே விழுந்துரும். பின்னாடி இருக்கவங்க எல்லாம் ஏறி ஓடிடுவாங்க நம்ம மேல. அதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் எனக்கு. ஓஹோ, ஃபர்ஸ்ட் போய் நிக்க கூடாது போல இருக்கு. அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் அப்படியே நாலாவது அஞ்சாவது லைன் இந்த மாதிரி தான். எப்படி எவ்வளவு சீக்கிரம் போய் டிக்கெட் வாங்கினாலும் அது வந்து ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டே கிடைக்காது. நமக்கு கிடைச்ச லீஸ்ட் க்ளோசஸ்ட் ஷோ வந்து மண்டே தான் கிடைக்கும். அதனால நான் ரொம்ப நாள் எப்படி எல்லாம் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உன்ன மாதிரி ஆளுங்களோட எல்லாம் பழக பழக. சரி சார், நீ என்ன படத்தை வந்து இப்போ எவ்வளவு வாட்டி போட்டாலும் பரவாயில்லப்பா, நான் அவர் படத்தை உட்காந்து அது 10,000 வாட்டி போட்டாலும் திரும்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி எனர்ஜியா பாப்பேன். அந்த மாதிரி அவரோட படம் எது நீ சொல்ல? உனக்கு பிடிச்சது வாட்டியா? நீ உன் வாயில என்ன நம்பர் உனக்கு தெரியுது எல்லாத்தையும் சொல்லி விட்டுருப்பான். அப்படி கிடையாது, எப்ப போட்டாலும் பாக்கலாம்னா அது வந்து போக்கரி. போக்கரி எனக்கு பிடிக்கும். போக்கரி? ஆமா, நான் இதெல்லாம் சொன்னேன்னா அவரே திட்டுவாரு. சாரு, யோ வாய்க்கு வந்து சொல்ற ஏதோ சும்மாவே சொல்ற அப்படி இருக்கும். அவர்ல எப்படின்னா ஜெனியூனா ஏதாவது நம்ம சொன்னா ஓகே அப்படியே அதுக்கே காமா தான் இருப்பாரு. ஓவரெல்லாம் சொன்னா போதும், சைலண்ட் அப்படி சொல்லுவாப்ல. எப்ப போட்டாலும் எனக்கு வந்து சாரோட ஃபேவரட் ஃபிலிம்னு பார்த்தா பூவே உனக்காக பிடிக்கும் எனக்கு. அப்புறம் போக்கரி பிடிக்கும். அப்புறம் ஆமா, அந்த மாதிரி நிறைய படம் பிடிக்கும். பட் இதெல்லாம் வந்து ஐகானிக். ஆமா, நான் எப்ப போட்டாலும் ஒரு என்ஜாயபிள். சில படங்கள் இருக்கு அதுல வந்து நான் எப்ப போட்டாலும் எப்படி லைட்ல லெஃப்ட்ல போகும்போது அந்த படம் பார்த்தோம்னா அப்படியே உட்காந்து ஃபுல் படத்தை பார்க்க வேண்டியதுதான். அந்த மாதிரிதான் அவரோட படங்கள் இருக்குல்ல, அதுதான் கேட்டேன். சரி ஓகே, அந்த மாதிரி ரெண்டு படம் சொல்லிட்டேன். இப்போ வந்து அவருடைய ஃபேவரட் 90s சாங்ஸ் சொல்ல, இல்ல 2000 கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு இந்த ஆல் தோட்ட பூபதி பிடிக்கும் பயங்கரமா. ஆல் தோட்ட பூபதி, அப்புறம் வந்து இந்த ஊதாப்பூ பிடிக்கும். அப்புறம் ஆடுங்கடை என்ன சுத்தி பிடிக்கும். இந்த ஊதாப்பூ பாடல் வந்து டெய்லி காலையில ஒரு வாட்டி சும்மா நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது பாட்டு போன்ல பிளே பண்ணுவோம்ல, ஏ அந்த ஊதாப்பூ போடுப்பா அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி அந்த பாட்டை பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். சும்மா நடிக்கிறான், நான் ஒரு 2 times தான் கேட்பேன். அப்பெல்லாம் கிடையாது, எவ்வளவு அதெல்லாம் கிடையாது. அந்த பாட்டெல்லாம் நான் வந்து இப்படி இப்ப 1000 வாட்டி கேட்டிருப்பேன். நீ எந்த க்வெஸ்சன் ஆன்சர் எடுத்து வேற மேட்ச் பண்ணி என்ன ஒரு பொய் சொல்ற மாதிரி. அதுல அது வேற க்வெஸ்சன், இது வேற க்வெஸ்சன். அல்ல, அப்படி ஒரு வெறித்தனமா உன்னை பத்தி நான் நல்லதா தான் நான் சொல்ல வரேன். யாரு நீ? ஓகே, ஆமா, இல்ல அதனால தான் நான் நேர்ல வந்துட்டேன். நீ ஏதோ தனியா ஒன் சைடு ஏதாவது சொல்லிட்டு சொல்லி அதெல்லாம் இல்ல. இல்ல, அந்த மாதிரி அந்த பாட்டுல நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஆடுங்கடா என்ன சுத்தி, அதெல்லாம் எனக்கு அவரோட அது ஏங்க, அவரு வந்து எனக்கு அவரு சாரோட நிறைய பாட்டு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து அவரோட அந்த லவ் சாஃப்ட் சைடு பிடிக்கும். போக்கரில இருந்து எனக்கு அவரோட அந்த ஆக்சன் என்ன சொன்னாரு?
சார் வந்து எப்படின்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, அமைதியா பாப்பாரு. ஆமா நான் அதனால கேட்டேன். இல்ல என்னன்னா அவரு அமைதியா பாப்பாருன்னா அவர் அப்படிதான் பண்ணுவாரு. ஏங்க அவர் படம் நீங்க அவரே வந்து எப்படி சொல்லுவாரு, அதனால கொஞ்சம் அப்படியே இருக்கும். பட் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது வாட்டி அதை காமிக்கும் போது தான் சொன்னாரு நல்லா இருக்கு அப்படி சொல்லி. அவர் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்மியா ரொம்ப வந்து அந்த ரியாக்ட் பண்ண மாட்டாரு, ரொம்ப சட்டிலா தான் ரியாக்ட் பண்ணுவாரு. இன்னும் எனக்கே வந்து அவருக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்றது கிராக் பண்றதுக்கே இன்னும் ஆகல அந்த டைம். இவருக்கு நிஜமாவே பிடிக்குதா பிடிக்கலையா அந்த மாதிரியே இருக்கும். அது நம்மள ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி கேட்பேன் சார், நீங்க சொல்லுங்க சார் இது எப்படி சார் இருக்கு அப்படி சொல்லி கேட்டா, நல்லாதான் இருக்கு நல்லாதான் இருக்கா இவ்வளவுதான் ரியாக்ஷனா இல்ல நல்லா இருக்குக்கா அந்த மாதிரி இருக்கும். அவரு என்னன்னா பேசிக்கலாவே அவர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு காம் பர்சன் தான், ஆஃப் ஸ்கிரீன்ல நான் பாத்திருக்கேன். சோ அதனால ரியாக்ஷன் கம்மியா தான் இருக்கும் எவ்வளவு இருந்தாலும். மேபி இதுக்கப்புறம் தான் நான் கேட்கணும், ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேட்கல காமிச்சிருக்கேன். ஓகே, சோ அவருடைய ஃபேவரட் காமெடி சீன்ஸ், ஏன்னா வந்து டான்ஸ் பத்தி நாங்க பேசணும், ரொமான்ஸ் பத்தி கூட நீங்க இப்ப பேசிட்டு, பட் காமெடிங்கிறது தலைவதி கிழிச்சிருவாரு. சோ உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அவருடைய காமெடி சீன்ஸ்ல? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பார்ப்பேன், நிறைய அது வந்து ரிப்பீட் வாட்ச். இப்ப கூட வந்து அப்பப்போ அந்த ரொம்ப போரச்சா அந்த ஒரு நம்ம ஒரு சங்க் ஆஃப் ஏதாவது காமெடி ஜோன் பாக்கலாம்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் காமெடி தான் பார்ப்பேன். அதுல அவரோட ஒரு டைமிங் இருக்கும், காமா ஒரு லுக்கு மட்டும் கொடுத்துட்டே இருப்பாரு. அதுல எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு காமெடியில வடிவேலு போய் அந்த ஒரு தார டப்பாக்குள்ள வந்துருவாரு, ஏதோ உடனே இவரு மட்டும் தனியா சிரிச்சுட்டு இருப்பாரு. அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், அவர் நேச்சுரலாவே வந்து ரொம்ப அவுட் பஸ்ட் ஆகி சிரிச்சாங்க அப்படிதான் சிரிப்பாரு. எனக்கு இந்த இந்த சீன் நிறைய வாட்டி பாத்துட்டு அப்புறம் நான் நேர்ல பார்க்கும் போது ஓஹோ அது நிஜம்தான் போல இருக்கு. இப்ப வரைக்குமே நான் ரொம்ப அப்படியே அந்த அந்த ஃபேன் ஜோனுக்குள்ள எல்லாம் நான் இப்ப வரைக்கும் சார் கிட்ட போல, ஏன்னா எனக்கு அது போனா வேற ஏதாவது டிவியேட் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நானு கொஞ்சம் ஒரு அவே வச்சுதான் அடக்கி வச்சுட்டு தான் அதை அப்படியே மொத்தமாவே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அது சோ எனக்கு அதை எடுக்கிறது சி நமக்கு எப்படி இருக்குன்றதோட நம்ம எடுக்கிறது அவருக்கு எப்படி இருக்குன்றது தான் இப்போ வந்து எனக்கு பாயிண்ட். ஏன்னா ஆமா ஆமா டென்ஷன்னா அது வந்து சி அது ஆமா ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணும்ல, இப்போ அவருக்கும் வந்து அது கரெக்டா இருக்கணும் அந்த வைப் செட் ஆகணும் அந்த மாதிரி விஷயம் தான். சேம் டைம் நம்ம நினைக்கிறதையும் நம்ம எடுக்கணும், அது அவருக்கும் பிடிக்கணும் அந்த மாதிரி தான் என் மைண்ட்ல இருக்கு. ஸோ அதனால நான் எடுக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் தான் வந்து சார்கிட்ட கேட்கறது. கேட்கும்போது அவர் அவரோட ஃபீட்பேக்கை சொல்லுவாங்க. அதில் அவர் எதுவுமே நடுவில் எதுவும் அவர் பாட்டு காமா இருப்பார் அவ்வளோதான், நம்ம ஒரு அமைதியை குலைக்காம இருந்தா சரி அவ்வளோதான். சரி இது ஓகே. இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஷூட்டிங் வந்து பார்க்கணும், அதுக்கு என்ன ப்ராசஸ்? எல்லாரையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. ஓகே, சோ ரல்சாரி அவருக்கு அவனோட பெஸ்ட் விஷஸ் வந்து இப்ப சொல்லிரலாமா சார்? சார் வெரி ஹாப்பி பர்த்டே சார், எப்பவும் போல எங்க அப்படியே ஏதோ சாமோட ஹாப்பியா கூலா ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி எப்பவும் இருங்க, வந்து ஹேவ் எ ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப் சார். வெரி ஹாப்பி பர்த்டே. அமேசிங், தேங்க் யூ தேங்க் யூ. முடிச்சா வேற ஏதாவது உனக்கு எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னு விருப்பம் இருக்கா நல்சா? ஒரு ஜாலியா தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா டே ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு பார்த்தா நம்ம கொஞ்சம் ஒரு பயம் இதுவாயிடுமா அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். பட் ஆனா அவர் வேற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்மள அப்படியே கூட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அது பண்ணி சொன்னார்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் அவர் பேசுவார், எல்லாமே பண்ணுவார். ஸோ நம்ம எது நினைச்சாலுமே ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்ல முடியும், அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துருவாரு. அதனால வந்து அதுக்கப்புறம் அது அந்த ஜோன்லேயே பேசும்போது நமக்கு எவ்ரி டைம் அவரை பார்க்கும்போது ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த இடமே ஒரு அணி சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக அப்படியே ஹாப்பி வைப்ஸ் இருக்கும்.
அதனால நான் அப்படியே ரொம்ப எப்பமாவது அப்படியே தனி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சார் கால் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே எஸ் அப்படின்னு கால் பண்ணா அப்படி ஏதாவது நான் ரேண்டமா ஏதாவது பேசுவேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசி ஒரு 15 minutes சிரிச்சுட்டு அதோட போன் வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுப்பாரா அதெல்லாம் நான் சொல்லிக்க முடியாது. அத நான் சொன்னா இல்ல இல்ல அவர் ஏன் காமெடின்னு கிடையாது அவர் எல்லா காமெடினாலே அவரு வந்து அவர் அவர் அதான் என்ஜாய் பண்ணுவாரு அப்படியே அப்படியே சிரிக்கிறது ரொம்ப அவரால் வந்து சிரிப்பு அதிகமாக கண்ட்ரோல் பண்ண மாட்டார் சார் அவரால் முடிய மாத்தரல அதனால வந்து அப்படியே சிரிச்சிருவாரு அதே தான் அதே அந்த மாதிரி சம்டைம்ஸ் தனியாலாம் ஷூட்டிங்ல உட்காந்துருக்கும் போது அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பாரு சார் என்ன சார் ஆச்சு அப்படி கேட்பேன் இல்லை காலையில் இப்படி ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லி அதை அந்த சம்பவத்தை ரீகலெக்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாரு அப்படியா ஓகே ஸோ அந்த அளவுக்கு அவரை ரொம்ப அந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு எலி மருந்து வச்சிருவேன் வாசல்ல போன அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் ஓகே தேங்க் யூ நெல்சா அண்ட் பிஃபோர் ஐ கோ நாளைக்கு வந்து தளபதிக்கு பர்த்டே பட் இன்னைக்கு நெல்சன் திலீப் குமாருக்கு பிறந்த நாள் ஸோ ஹாப்பி 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 பர்த்டே thank you so much so proud of you and super என் பர்த்டேக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக் வந்திரு ஆமா நோட் பண்ணிட்டேன் நான் சொன்னேன் சார் கிட்ட யார் கிட்ட பேசும்போது ஆமா எனக்கு காமிச்சும்போது சார் அது ஆக்சுவலாக என் பர்த்டேக்கு தான் வருது அப்படியா அப்ப வருஷம் வருஷம் நாங்க ஓம் பர்த்டேக்கு தான் விட்டுட்டு இருக்கோமா ஆமா சார் அது உங்களுக்கே தெரியாது இப்பமா தெரியல அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருந்தோம் அப்ப நான் கூட கேட்பேன் ஆமா அட்லியா தம்பி இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க நம்ம பர்த்டேக்கு அந்த மாதிரி அப்ப இனிமே அவருக்கு தெரிஞ்சிடும் நெல்சன் பர்த்டேக்கு தான் பண்றோம் அப்படின்ட்டு ஆக்சுவலி பீஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் கூட ட்வீட் பண்ணலாம் சொன்னேன் நீ தான் ப்ளீஸ் நல்லது நடக்கட்டும் நீ ட்வீட் பண்ணாதான்னு சொன்னனால நான் பண்ணாம வச்சிருக்கேன்